பாடல்கள் மற்றும் டிரெய்லர் வெளியீடு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்த வந்திருக்கும் கவி பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களும், தமிழ்நாடு வணிக சங்க தலைவர் ஏஎம் விக்ரமராஜா அவர்களையும், மற்றும் திரையுலக முன்னோடிகள் ஆர் அரவிந்தராஜ் அவர்களையும், தயாரிப்பால் சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் அவர்களையும், இணைச் செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களையும், தயாரிப்பாளர்கள் மைக்கேல் ராயப்பன் அவர்களையும், செயற்குழு உறுப்பினர் என் விஜயமுரளி அவர்களையும், பேராசிரியர் சொர்க்கோ இரா கருணாநிதி அவர்களையும், மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த படத்தின் இருக்க காரணம் என்னவென்றால், பனை தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும், பனையில் எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது, இதே கருத்தை கொண்டு இந்த படம் நான் தயாரிக்க முன்வந்தேன். என்னுடைய இணை தயாரிப்பாளர் பிரபாகரன் முழு ஒத்துழைப்பையும் கொடுத்துள்ளார். யார் 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 எங்கு வெவ்வேறு தொழில் செய்தாலும் பனை பாதுகாத்து எல்லோருக்கும் இக்காலத்தில் உள்ளவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கமே. இதனால்தான் அதற்கான தகுந்த நம் கவிஞர் ஐயாவை தேர்ந்தெடுத்தேன். அவர்தான் படத்திற்கு பாடல் படத்திற்கு பக்கபலமாக உள்ளார். அவர் எழுதிய பாடல் அனைத்தும் உங்களுக்கே தெரியும். படத்தின் கதை களம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. படக்குழுவினர் ஒளிப்பதிவாளர் நன்றாக எடுத்திருக்கிறார்கள். இப்படம் நிச்சயம் விருதுகளை பெறும் என்று நம்புகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெற்று. இந்த விழாவுக்கு சிறப்பு வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பின் பெருந்தலைவர், கருப்பு நெருப்பு என்று எங்களால் அழைக்கப்படும் விக்ரமராஜா அவர்களே, தயாரிப்பாளர் ராஜேந்திரன் அவர்களே, இயக்குனர் ஆதி ஆறுமுகம் அவர்களே, படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்களே, படக்குழுவைச் சேர்ந்த நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே, இந்த விழாவில் பனை படத்தினுடைய பாடல்களை பாராட்ட வந்து என்னுடைய ஆதி வரிகளையெல்லாம் இந்த அவைக்கு எடுத்து சொல்லி என்னையும் களிப்புறச் செய்திருக்கிற இயக்குனர் அரவிந்தராஜ், பேரரசு அம்மையார் வடிவுக்கரசி அவர்கள், இன்னும் பெருமைக்குரிய பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும், ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த விழா வித்தியாசமாக தொடங்கி வித்தியாசமாக நடந்து மிக மாறுபட்ட முறையில் முடிந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு படத்தின் பாடல்கள், ஒரு படத்தின் கலைக்கூறுகள், ஒரு படத்தின் அழகியல் இவற்றோடு முடிவதுதான் ஒரு திரைப்பட பாட்டு வெளியிட்ட விழாவின் சம்பிரதாயங்கள் அல்லது கண்மூடித்தனமான மரபுகள். ஆனால் அதை தாண்டி இந்த விழா சமூகம் குறித்து பேசியிருக்கிறது, மண் குறித்து பேசியிருக்கிறது, மண்ணின் தாவரமான பனையை குறித்து பேசியிருக்கிறது. இந்த பனை என்பது படத்தின் பெயர் அல்ல, இந்த பனை என்பது மண்ணின் பெயர், மக்களின் பெயர், நம்முடைய கலாச்சாரத்தின் குறியீடு என்று நான் கருதுகிறேன். ஒரு படத்திற்கு தலைப்பு மிக மிக முக்கியம். என்னை பொறுத்து கொண்டால் நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கடந்து போய்விடுவது என்பது எளிது, ஆனால் கடந்து போகிற பொழுதே கருத்து சொல்வது ஒரு கருத்தாளரின் உரிமை மரபு என்று நான் கருதுகிறேன். இப்போது வருகிற தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை பார்த்தால் நான் கொஞ்சம் துக்கப்படுகிறேன், சில நேரங்களில் வெட்கமும் படுகிறேன். அந்த பெயர் எனக்கு ஒன்றையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, அது வெறும் ஒரு சொல்லாக இருக்கிறது. தமிழில் சொற்களுக்கா பஞ்சம், தமிழில்
தலைப்புகளுக்கா பஞ்சம், தமிழில் அழகான சொல்லாடல்களுக்கா பஞ்சம், நல்ல பெயர்களை, தனித்துவமான பெயர்களை ஏன் நீங்கள் சூடக்கூடாது என்று பார்க்கிறேன். பத்திரிகைகளில் அந்த அதிகாலை செய்திகளை புரட்டி பார்க்கிற பொழுது, தலைப்புகளை பார்க்கிற போது, அடுத்த பக்கம் செல்வதற்குள் அந்த தலைப்பு ஒரு மின்னலை போல் என் மூளையை கடந்து முடித்து விடுவதை பார்க்கிறேன். தலைப்பு என்றால் நெஞ்சில் தைக்க வேண்டாமா? என் இருதயத்தில் சென்று பசை போட்டு ஒட்டி கொள்ள வேண்டாமா? என் நா திருப்பி உச்சரிக்க வேண்டாமா? ஒரு தலைப்பு என்பது ஒரு படத்திற்கு ஒரு கருத்தை சொல்வதாகவும், இன்னொன்று ஒரு காட்சியை விரியச் செய்வதாகவும், அது குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் என்றுதான் நம்முடைய முன்னோர்களெல்லாம் தலைப்பு வைத்தார்கள். பழைய தலைப்புகளை எல்லாம் பார்த்தால் அந்த தலைப்பில் கதை வரும். மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்றால் ஒரு சமூகத்தின் பண்பாடே வந்துவிடும். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொன்னவுடன் ஒரு கலாச்சாரத்தின் விழுமியம் வந்து விடுகிறது. அதெல்லாம் பழசு என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த வழியில் வருகிறவர்கள் தலைப்புகளில் ஒரு ஆழ்ந்த கவனத்தை செலுத்தி நிகழ்காலத்தின் பொருள் குறித்தும், நிகழ்காலத்தின் மாற்றம் குறித்தும், நம்முடைய விழுமிய போக்குகள் எது விழுகிறது எது எழுகிறது என்பது குறித்தும் இந்த தலைப்புகள் ஏதாவது மக்களுக்கு சொல்லி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தலைப்பு வைக்கிற தமிழ் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கதாசிரியர்கள் தயவு செய்து அழகான தமிழ் பெயர்களை படத்துக்கு சூட்ட வேண்டும் என்று நான் அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு கவிஞனுடைய வேண்டுகோள் அல்லது ஒரு பாடலாசிரியரின் வேண்டுகோள் என்று நினைத்து விடாதீர்கள். இது தமிழ் மக்களின் வேண்டுகோள், பாமரனின் வேண்டுகோள், உழவனின் வேண்டுகோள், மூட்டை தூக்குகிற தொழிலாளியின் வேண்டுகோள், விறகு வெட்டியின் வேண்டுகோள். அவன் தமிழோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், நீங்கள் தள்ளி நிற்கிறீர்கள். நான் உங்களை கேட்கிறேன், ஒரு தலைப்பை மாறுபட்ட முறையில் தமிழுக்கு விரோதமாக வைத்து அந்த படம் வெற்றி பெற்று விட்டது என்று நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். வெற்றியும் பெறுவதில்லை, பிறகு ஏன்? இந்த படத்திற்கு, எனக்கு கதை சொன்ன இயக்குனர், இந்த படத்திற்கு விதை என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், விதை நல்ல பெயர்தான், ஆனால் நீங்கள் சொல்ல விரும்புகிற கதையை விட்டு விதை தள்ளி நிற்கிறது. எனவே இந்த படத்தின் ஒட்டுமொத்த இருதய துடிப்பும் தலைப்புக்குள் வர வேண்டும் என்றால் தம்பி பனை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் உடனே ஏற்றுக்கொண்டார். விதையை விட பனை எனக்கு இன்னும் பக்கத்தில் இருக்கிறது ஐயா என்று சொன்னார். வாழ்க என்று சொன்னேன். மேல் நாட்டில் எப்படியெல்லாம் தலைப்பு வைப்பார்கள் தெரியுமா? ஒரு ஆங்கில படத்துக்கு தலைப்பு தி விண்ட் கேன்னாட் ரீட், காற்றுக்கு படிக்க தெரியாது என்று தலைப்பு வைத்தான். எப்படி டைட்டில் போட்டான் தெரியுமா? காற்றுக்கு படிக்க தெரியாது, இது டைட்டில். காற்று வீசுகிறது, ஒரு மரத்தின் மீது வீசுகிறது, ஒரு மாளிகை மீது வீசுகிறது, ஒரு புல்வெளியின் மீது வீசுகிறது, ஒரு குழந்தையின் மீது வீசுகிறது, ஒரு சாலையில் வீசுகிறது, ஒரு சோலையில் வீசுகிறது. சோலைக்கு போனால் ஓரிடத்தில் பூக்களை பறிக்காதீர்கள் என்று ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது காற்று வேகமாக அடிக்கிறது, பூக்கள் புல்வெளியில் உதிர்கின்றன. அங்கே போட்டிருக்கான், காற்றுக்கு படிக்க தெரியாது. உங்களுடைய கரவொலி அந்த படத்திற்கு திரையரங்கில் விழுந்திருக்குமா விழுந்திருக்காதா? அதுதான், அதுதான் வேண்டும். ஒரு தலைப்பு உங்களுக்குள் ஒரு பரவசத்தை உண்டாக்க வேண்டும். டெல்லியில் ஒருவன் தன் சுயசரிதியை எழுதினான். எழுதிவிட்டு மை ஸ்டோரி என்று தலைப்பு வைத்தான். 100 பிரதிகள் கூட விற்கவில்லை. என்ன என்று யோசித்து பார்த்தான். அட்டையை கிழித்தெறிந்து விட்டு இன்னொரு தலைப்பு வைத்தான். ஒரே நாளில் 3000 பிரதிகள் விற்றுவிட்டன. அவர் வைத்த தலைப்பு மை ஸ்டோரிகிறத மாற்றி என் மகனின் தந்தையின் கதைன்னு வச்சான்.
அது அவன் கதை தான், அது அவன் கதை தான். என் மகன் அதே தலைப்பு தான், என் மகனின் தந்தையின் கதைன்னு சொன்ன ஏதோ விவகாரமாக இருக்க என்று உள்ளே வந்தான். நண்பர்களே, இந்த பனை என்ற ஒரு குறியீட்டை பற்றி உங்களுக்கு சில செய்திகள் சொல்லியாக வேண்டும். இந்தியாவில் 11 கோடி பனை மரங்கள் இருக்கின்றன. இந்த 11 கோடி பனை மரங்களில் 6 கோடி பனை மரங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கின்றன. இந்த பனை என்பது தமிழ்நாட்டு தாவரம். ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனம் மடகாஸ்கர் தாண்டி இந்தியா வழியே வந்து ஆஸ்திரேலிய கரையில் சென்று குடியேறிய காலத்தில் கடத்தி வரப்பட்ட மரம் பனைமரம். இந்த பனைமரத்தை சாதாரணமாக கருத வேண்டாம் வெறும் மரம் என்று, நம்முடைய முடியாட்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, நமது கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சேர சோழ பாண்டியர்களுக்கு 3 கொடி இருப்பது தெரியும். சோழனுக்கு புலிக்கொடி, பாண்டியனுக்கு மீன்கொடி, சேரனுக்கு விற்கொடி என்பது உங்களுக்கு தெரியும். இந்த 3 மன்னர்களுக்கு 3 மாலைகள் இருந்த கதை தெரியுமா? பாண்டியனுக்கு வேப்பம்பூ மாலை, சோழனுக்கு ஆத்திமலர் மாலை, சேரனுக்கு பனம்பூ மாலை. சேர மன்னன் தனது நெஞ்சில் அணிந்த அடையாள பூவாக, தேசிய பூவாக அவன் கருதியது பனம்பூவை. பனம்பூ மாலை அணிந்தவன் சேரன் என்பது நம்முடைய வரலாறு. இந்த பனை மாதிரி தாய் கூட கொடுக்க முடியாது. அதாவது நீங்கள் தாய்க்கு கூட நீங்கள் எவ்வளவு கடமையை செய்ய வேண்டும் என்று உங்கள் மனசுக்குள் ஒன்று இருக்கும். அவள் தாய்ப்பால் கொடுத்ததற்கு நாம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று நீங்களும் செய்வீர்கள். ஆனால் தாயும் எதிர்பார்ப்பாள், தப்பில்லை, அவளுக்கு அந்த உரிமை இருக்கிறது. இந்த பனை எதிர்பார்ப்பதில்லை, அது உன்னிடம் தண்ணீரை எதிர்பார்ப்பதில்லை, உன்னிடம் பராமரிப்பை எதிர்பார்ப்பதில்லை, உன்னிடம் உரத்தை எதிர்பார்ப்பதில்லை. அது வானத்திலிருந்து நீரை வாங்கிக் கொள்கிறது. வானத்தில் தண்ணீர் வறண்டு போன போது காற்றின் ஈரப்பசையை பனை ஓல இழுத்து தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு உயிர் வாழ்ந்து கொள்கிறது. ஒரு 15 வருஷத்தில் ஒரு பனைமரம் வந்து நின்று நிற்கிறது. ஒரு பனைமரம் ஆண்டுக்கு 150 லிட்டர் பனை பதநீரும் 24 கிலோ பனை வெல்லமும் தருகிறது. இந்த மரத்தை நாம் ஏன் தமிழ்நாட்டின் தேசிய மரமாக அறிவிக்கக்கூடாது? அறிவிச்சிருக்காங்களா? இருக்காங்க. தமிழ்நாட்டின் தேசிய மரம் என்று சொல்ல முடியுதா? அப்படியே சொல்லிருக்காங்க. பனைமரத்தை தமிழ்நாட்டின் தேசிய மரமாக அறிவித்துவிட்ட செய்தி சொல்லுகிறது பனைமரம் எவ்வளவு இந்த நாட்டில் உணரப்பட்டிருக்கிறது என்று. இந்த பனைமரத்தை நாம் வெறும் தலைப்பாக மட்டும் கருத வேண்டாம் தோழர்களே. பனை, பனை சார்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோடு கூடிய மனிதர்கள், இவர்களின் கதையாக இந்த பனை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பனையை, காட்சியை இன்றுதான் உங்களோடு நான் நின்று பார்த்தேன். எனக்கு மகிழ்ச்சி. படத்தில் வெற்றியின் கூறுகளை பார்த்தேன். முழு படத்தை பார்க்காமல் கருத்து சொல்வது அவ்வளவு உகந்ததல்ல. என்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்பது என் விருப்பம், வெற்றி பெற வேண்டும் என்பது என் வாழ்த்து. அதற்குரிய கூறுகள் இந்த படத்தில் இருக்கும் என்று உங்களைப் போலவே நானும் எதிர்பார்க்கிறேன். இந்த படத்திற்கு பாட்டு எழுதினேன். மணிலால் கீரவாணியிடம் இருந்தவர் வந்து இசையமைத்து கொடுத்தார். அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேந்திரன் கிடைத்தார் தயாரிப்பாளராக. பனைமரம் போல ஒருத்தர் வந்தார். பனைமரம் போல ஒருத்தர் வந்து நான் பனை எடுக்கிறேன் என்று வந்தார். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் ராஜேந்திரன். தொடர்ந்து நீங்கள் படம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த படத்தின் பாடல்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரவிந்தராஜும் பேரரசும் இந்த படத்தை வாழ்த்த வந்த பொழுது அவர்கள் தமிழ் பாடல்களை கொண்டாடிய போது நான் மகிழ்ந்து போனேன்.
ஒரு கலைஞருக்கு எது தெரியுமா மிகவும் மகிழ்ச்சி? இவர்கள் கொடுக்கிற பொன்னாடை, பூமாலைகள், தங்கச் சங்கிலிகள் இவைகளெல்லாம் ஒரு கலைஞனுக்கு பெரிதல்ல. இவைகளால் அவன் பூரித்து போக மாட்டான். அவன் விரும்புவதெல்லாம் ஒரு மேடையில் ரசிகனின் கரவொலி. அந்த கரவொலிக்கு இடையான சங்கீதம் வேறொன்றும் இல்லை, ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற சங்கீதம் கரவொலி. அது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அடுத்து அவனுடைய கலையை புரிந்து கொள்ளுதல். என் கலையை நீ புரிந்து கொண்டாய் என்பதுதான் எனக்கு வெற்றி. ஒரு ஓவிய கண்காட்சி நடந்தது. அந்த ஓவிய கண்காட்சியில் ஒரு ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்தது. 3 மாதங்கள் வரவேற்பு அறைக்கு வெளியே மாட்டப்பட்டிருந்தது. அதற்கு கீழே ஒரு நோட்டு புத்தகம் வைக்கப்பட்டது, பேரேடு. அந்த பேரேட்டின் கீழே எல்லோரும் எழுதி போனார்கள், இந்த ஓவியம் என்னை மயக்குகிறது, ஓவியருக்கு என் முத்தம், இந்த வண்ணங்கள் எனக்கு வேறேதோ சொல்லுகிறது, விதவிதமாக எழுதினார்கள். சற்றே விட்டால் இந்த ஓவியன் ரவிவர்மனை தொட்டு விடுவான் என்றெல்லாம் எழுதி வைத்து விட்டு போனார்கள். 3 மாதம் கழித்து அந்த ஓவியனுக்கு பாராட்டு விழா. அவன் வந்தான். வந்தவன் ஓவியத்தை பார்த்தான். பார்த்து விட்டு சொன்னான், அட பாவிகளே, 3 மாதமாக என் ஓவியத்தை தலைகீழாகவா மாட்டி வைத்திருந்தீர்கள்? என்னை பாராட்டி புரியாமல் பாராட்டி இருக்கிறீர்கள். என் ஓவியத்தை புரிதல் தான் நான் கேட்கிற முதல் பரிசு. எனக்கு விருதெல்லாம் என் ஓவியம் ரசிக்கப்பட்டு விட்டது, துய்க்கப்பட்டு விட்டது, என் கலையின் ஜீவநாடி அறிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்பதுதான் ஒரு கலையன் வேண்டுகிற மிகப்பெரிய யாசகம். அந்த யாசகத்தை நான் இவர்களுக்கு கேட்கவில்லை. ஆனால் இந்த பெருமக்கள் எல்லோரும் சொர்க்கோ, பேராசிரியர் சொர்க்கோ, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பேச்சாளன், பேராசிரியன், நல்ல பாடலாசிரியன், நல்ல எதிர்காலம் உள்ளவர், அரவிந்தராஜ் ஊமை விழிகள் செய்தவர், பேரரசு, தமிழ்நாட்டு இயக்குநர்களின் முன்னணி இயக்குநர்களில் முக்கியமானவர். இவர்களெல்லாம் தமிழுக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். பாட்டை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தமிழின் விசாலம் வேண்டும். நான் தமிழர்களை எல்லாம் தமிழை ரசிக்கிறார்கள் என்றுதான் நம்புகிறேன். நான் நம்புவதற்கு காரணமே தமிழ்நாட்டு மக்கள் பழமொழிகள் படித்து வந்தவர்கள், விடுகதை போட்டு வந்தவர்கள். எழுத்தறிவு இல்லாதவன் கூட தமிழோடு உறவாடி வந்திருக்கிறான் தமிழ்நாட்டில். அவனை கேட்டால் விவாதிப்பான், அவனை கேட்டால் விமர்சிப்பான், அவனை கேட்டால் பழமொழிகளில் பதில் சொல்வான், அவனை கேட்டால் விடுதுகதைகளிலும் சிக்க வைப்பான். அப்படி தமிழன் தன்னுடைய வாழ்வோடு தமிழோடு ஊறி வந்திருக்கிறான். எனவே இந்த தமிழும் அவனுக்கு புரியும் என்று நம்பிக்கையில் கொண்டுதான் வந்திருக்கிறேன். சில பேருக்கு புரிவதில்லை, அந்த இடத்தில் தமிழ் நிலைப்பதில்லை. ஒன்று சொல்லுகிறேன், திரைப்பட பாட்டை நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? வாழைப்பழத்துக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு, உங்களுக்கு தெரியும். ஆப்பிள் கொஞ்சம் பணக்காரர்களின் பழம், வாழை கொஞ்சம் ஏழைகளின் பழம். வியாபாரிகள் சங்க தலைவரை வைத்துக் கொண்டு அவருக்கே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்று சொல்லுவார்கள், திரைப்பட ஏழைகளின் ஆப்பிள் வாழைப்பழம் என்பது பழமொழி. நான் பாமரர்களின் கவிதை திரைப்பட பாட்டு என்று நினைக்கிறவன். வாழைப்பழம் எப்படி ஏழைகளுக்கு ஆப்பிளின் சக்தியை கொடுக்கிறதோ, பாமரர்களுக்கு கவிதையின் சக்தியை கொடுக்கிறது. நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் உங்கள் மூளை விசாலப்படும், உங்கள் ரசனை அகலப்படும், உங்கள் வாழ்வு செழுமை உறும், உங்கள் இதயம் மகிழ்வுறும். உதாரணமா ஒரு பாட்டு, இது புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் என்று கவிதை வடித்தார் கவிஞரசர் கண்ணதாசன். அதில் ஒரு வரி, தங்கைக்கு திருமணமாகிறது, வளர்கிறாள், போகிறாள், வரவேற்கப்படுகிறாள், இப்படி பாட்டு போகுது. தங்கையின் எதிர்காலம் குறித்து அண்ணன் கனவு காண்கிறான். அவ சொல்றான், பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள். இந்த பொருள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள். ஒரு கவிஞன் 10 மாதத்தை 4 வார்த்தைகளில் கடக்கிறான். பூமணம் கொண்டவள் மலர் சூடிக்கொண்டாள் மணவாளனால், பூமணம் கொண்டவள். 10 மாதத்தில் குழந்தை பிறந்துருச்சு,
பால்மணம் கண்டாள். அந்த 10 மாதத்தை 4 சொற்களில் கிடக்கிறான் கவிஞன். இதை புரிந்து கொள்கிற போது மொழி மீது காதல், கவிஞன் மீது காதல், நம்மீதே காதல், நம் கலாச்சாரத்தின் மீது ஒரு பெரிய செறிவு விரிவு இதெல்லாம் வருகிறது. கண்ணத்தில் ஒன்னே ஒன்று கடலாக தாடா, கல்யாண பரிசில் என்ன அர்த்தம்? கண்ணத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடா, கடன் தந்தால் என்ன அர்த்தம்? திருப்பி தரணும். கண்ணத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடன்னா கடனாக கொடுத்துட்டில்ல, நான் திருப்பி தரணும் இல்லை, நான் வட்டியும் ஸ்போர்ட்டில் கொடுப்பேன். நீ ஒரு முத்தம் கொடுத்தால் நான் திருப்பி 1 வட்டி 1 நான் 2 முத்தம் கொடுப்பேன். கண்ணத்தில் இதெல்லாம் இவ்வளவு அழகு இருக்கு. இப்போது நான் சொன்ன பிறகு இந்த சபை கைதட்டுவதை பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நீங்களே கைதட்டிக் கொள்ள மாட்டீர்களா? உங்களோடு சேர்ந்து தமிழும் கைதட்டாதா? இது பட்டுக்கோட்டை பாட்டு. வாலி எழுதினாரு, வளையல் போட வர்றாரு கல்யாண பொண்ணுக்கு. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணுன்னு ஒரு பாட்டு, அதுல பொண்டாட்டி புருஷன் 2 இருந்தால், இது வரைக்கும் தான் தெரியும், பொண்டாட்டி புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை, 2 ஒன்றா இருக்கணும், ஆனால் 2 இருக்காங்க. இந்த வளையல் போட்டால் என்ன ஆகும்? பொண்டாட்டி புருஷன் 2 இருந்தால் சராசரியாக எப்படி எழுதுவான் ஒருத்தன்? 1 செய்யும் வளையல் அப்படித்தான் எழுதுவான். பொண்டாட்டி புருஷன் 2 இருந்தால் 1 சேர்த்துறோம் 2 அப்படிதான் எழுதுவான். வாலி எழுதினாரு, பொண்டாட்டி புருஷன் 2 இருந்தால் 3 செய்யும் வளையல், குழந்தை பிறந்துருமா. இந்த வளையல் சத்தம் அவளை அந்த வளையல் சத்தத்தின் சிணுங்களில் அவள் எழுப்புவதும் அவள் முனகுவதும் அவள் அழைப்பதும் அவள் ஆரவாரம் செய்வதும் அவள் கொஞ்ச செய்வதும் அவள் மிஞ்சி செய்வதும் 2 ஒரு காதல் வளர்வதும் காதல் கலவியில் முடிவதும் அது குழந்தையில் சென்று வளர்வதும் இந்த ஒரு வளையலால் நடக்கும்னு சொல்றான் ஒரு கதை. இந்த வளையல் ஓசை என்னென்ன பயணம் செய்யுது இதெல்லாம். இந்த 2 பொண்டாட்டி புருஷன் 2 இருந்தால் 3 செய்யும் வளையல் என்று சொல்லுகிற போது ஒரு ஓசை கேட்கிறது. அந்த ஓசையின் வழியே ஆசை வழிந்து 3 குழந்தை பிறந்து விடுகிறது சொல்றான். இவ்வளோ இருக்கு இந்த படத்தில். பாட்டு எழுதியிருக்க ஒரு பாட்டு, இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கீங்கம்மா, நீங்களும் நல்லா இருக்கீங்க தம்பி. அந்த பொண்ணை வந்து பக்கத்தில் ஒரு அழகான பெண்ணை வைத்து கொண்டு நீங்கள் அதை கவனிக்காமல் போகிறது மாதிரி ஒரு தண்டனை வேறு எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் ரொம்ப அலட்சியப்படுத்திருக்கீங்க, ரொம்ப அழகா. அதில் வந்து ஒத்த பனமரமாக நான் ஒத்தையில் நிற்கிறேனே, புத்திகெட்ட அத்த மகன் புலம்ப விட்டு போறானே. இது ஒரு பெண்ணினுடைய ஏக்கம். இந்த முதல் வரி ஒத்த பனமரமான ஏன் சொன்னான், ஒத்த பனமரமான ஏன் சொன்னான். இந்த ஒத்த பனமரம் என்கிற முதல் வரியில் இங்க வச்சேன் இல்லையா, இதுக்கு ஒரு விடுகதை. ஒத்த பனமரமா ஒத்தையில நிக்கிறனே, புத்திகெட்ட அத்த மகன் புலம்ப விட்டு போறானே. இந்த முதல் வரிக்குடைய விடுகதையை கடைசி வரியில விட சொல்லியிருக்கேன். ஒரு தலையா காதலிச்சா ஒன்று சேர முடியாது, ஒத்த பனமரையில் ஊஞ்சல் கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். மரியாதைக்குரிய தென்னகத்தில் இந்த பனமரத்தை எப்படி நாம் பயன்படுத்த இருக்கிறோம், எப்படி பயன்படுத்த வேண்டும், இதை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதை மக்கள் மனதிலே ஒரு நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய அருமையண்ணன் ஏஎம்ஆர் எம் ராஜேந்திரன் அவர்கள் இந்த படத்தை சிறப்பாக தயாரித்து இந்த நிகழ்ச்சிற்கு தலைமையேற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய கவி பேரரசர் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் வைரமுத்து அவர்கள் தலைமையேற்று இது நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அனைத்து நட்சத்திரங்கள், இயக்குநர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள்,
தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில பொருளாளர் ஏ எம் முல் சதகத்துல்லா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள் இதை எடுத்து வெளியிட வருகை தந்திருக்கின்ற ஊடக பத்திரிகை நண்பர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாகவும் வாழ்த்துதனை தெரிவித்துக் கொண்டு, இன்று பனைமரம் என்பது ஒரு காலகட்டத்தில் மிக சாதாரணமாக எளியவனாக தெரிந்தது. அப்போ எளியவர்கள் பயன்படுத்திய பொருள் இந்த பனைப்பொருள். நாங்களெல்லாம் கஞ்சி குடிப்பதற்கு, கஞ்சி கூட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவது பனை வெல்லம். அப்போ கருப்பட்டி காப்பி குடித்தால் நாங்கள் ஏழைகள், சர்க்கரை போட்டு காப்பி குடித்தால் அவர்கள் பணக்காரர்கள். உங்களுக்குலாம் ஒன்று தெரியும், அந்த காலத்தில் அரிசி சோர்வு சாப்பிட்றாங்க அவங்க வீட்டிலன்னு சொல்லுவாங்க, அரிசி சோறு சாப்பிட்டா பணக்காரன், கம்பங்கூழு கேப்பகளி சாப்பிட்டா அவன் ஏழை. அப்போ நம்மளாம் கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்டவர்கள். அதே நிலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்றவங்களாம் பணக்காரங்க, இன்றைக்கு அரிசி சோறு உணவு சாப்பிட்றவங்களாம் ஏழை எளியவங்களாக மாறி இருக்கிறான். இது போன்று தான் அந்த பனை வெள்ளத்துக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. இந்த பனை மரம் என்பது நாங்கள் எல்லாம் ஆண்டு அனுபவித்தவர்கள். நாங்கள்லாம் சிறு வயதில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் எங்கள் வீட்டில் அந்த பனை ஏறி அந்த பதநீரை கொண்டு வருவார்கள். என்னுடைய தாயாருடைய பணி என்பது அதை காய வைத்து பனவெள்ளமாக உருக்காப்பட்டு பெரிய பரண் அடிக்கிறோம். எங்கள் ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரண் மேலே தான் அடுக்குவோம். அந்த பரண் மேலே பனவெள்ளத்தை அடுக்கி அதற்கு பிறகு அந்த கோடை காலத்தில் விற்பனை செய்வாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா செய்கிற வேலையை இப்போ என்னுடைய மனைவி செய்ய முடியுமா, என்னுடைய மகா செய்ய முடியுமா? முடியாது. ஆகவே பனை மரம் என்பதை நீங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க, அண்ணன் பேரரசு சொன்னாங்க, நிறைய விஷயங்களை எல்லாருமே சொன்னாங்க. பனை மரம் தான் எங்களுக்கு செருப்புக்கு, நாங்கள் அந்த பனை மரத்தினுடைய அந்த இது இருக்கும், அதாவது பனைமரம் ஓலை அந்த முனைஞ்சி பனை செருப்பாக நாங்கள் போட்டுக்கிடுவோம், செருப்பாக அமையும். படுப்பதற்கு கட்டிலாக அது சட்டமாக அந்த மரத்தை சட்டமாக்கி கொள்ளுவோம். அந்த நாரை வைத்து இப்போலாம் பிளாஸ்டிக்கில் பின்னி இது பண்ணுவோம், ஆனால் அந்த பனை நாரை பின்னி படுப்பது தான் அந்த கட்டில். அந்த கட்டில் படுத்திங்கன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும். சரியாவில் கோடை வெயிலில் நாங்களாம் என்ன செய்வோன்னா பனை மரத்தினுடைய செய்யப்பட்ட அந்த கட்டில நனைச்சிருவோம். அப்படியே ஒரு அரை பக்கெட் தண்ணி ஊற்றுனா நல்லா நனைஞ்சு போயிடும். அப்படியே படுத்திங்கன்னா அதான் ஏசிங்க. அந்த ஏசி இப்போ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. எல்லா வகையுமே ஒரு துரும்பு கூட வீணாகாது. அந்த பனை ஓலையில் மிட்டாய்ப்பட்டி செய்வோம். அப்போலாம் மிட்டாய்ப்பட்டின்னா நீங்கள் தென்னகத்தில் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி மிட்டாயின்னு சொல்லுவாங்க, அது அந்த பெட்டியில் ஓலை பெட்டியெலாம் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் சென்னைக்கு வரும்போது திருநெல்வேலியில் வந்து ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு வாசம் இருக்கும், அந்த மிட்டாய் வாசமும் இருக்கும், அந்த பனை ஓலை வாசமும் இருக்கும். அந்த பனை ஓலையை சாப்பிட்டு அந்த அளவிற்கு அனைத்து உணர்வுகளையும் நம்ம வெளிப்படுத்த முடியும். அதே இயக்குனர் பேரரசு சொன்னாங்க, அந்த பனை ஓலையில் பதநீர் குடிப்பு என்பது அவ்வளோ சுகம். நீங்கள் நுங்கு பார்த்தீங்கன்னா எல்லா சென்னையில் எல்லா இடங்களும் நுங்கு மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி கூடம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, பனை கிழங்கு சாப்பிட்டால் கேன்சர் வராது என்பதை கண்டுபிடித்து சொல்கிறாங்க. பனங்கிழங்குக்கு அவ்வளவு உத்திங்க. நாங்கள்லாம் எங்கள் ஊருக்கு எந்த பகுதிக்கு சென்றாலும் பனங்கிழங்கை நாங்கள்லாம் ஒடித்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காய போட்டு மண்பானையில் போட்டு வச்சுருப்பாங்க. 365 நாள் எங்கள் வீட்டில் கிழங்கு இருக்கும். 365 நாட்களும் அப்போலாம் அந்த குளிர்பதனம் செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜு கிடையாது எங்கள் வீட்டில், அதெல்லாம் கிடையாது, எல்லாம் மண்பானை தான் நமக்கு தேவையான ஐட்டத்தில். அன்றைக்கு இந்த சுகாதாரம், அன்றைக்கு இருந்த உணவு இப்போ அப்படியே தலைகளை மாறி அன்னை சொன்ன மாதிரி பணம் கருப்பட்டி காப்பி என்று போர்டு போட்டு விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அதில் பாட்டில் பல வரிகளை நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் ஒரு வரியில் எங்கள் பேரரசு சொல்லி எழுது கவி பேரரசு எழுதுகிறாங்க, பனைவெள்ளம் வியாபாரிகள் ஒரு கலப்படம் ஏற்படுகிறன்னு சொல்கிறாங்க. அந்த வரியில் ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் வியாபாரிகள் கலப்படம் செய்வதல்ல, அதற்கு நீங்கள் சட்டமே இருக்கு. நீங்கள் அண்ணன் சொல்ல நீங்களாம் முடிவெடுக்கணும். எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிட்றீங்களா? இப்போ யாராவது இங்கே வந்திருக்கிறவங்க கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிட்றீங்களா? ஒரு முறை ஒரு ஊடகத்தினுடைய செய்தியாளர் என்னுடைய கேள்வி கேட்குறாங்க, ரஷ்யாவில் போர் இருக்கு, பாம் ஆயிலும் சன்ஃப்ளவர் ஆயிலும் விலை கூடியிருக்கு, ஏன் தேங்காய் எண்ணெய் விலை கூடுதுன்னு கேட்டாங்க. நான் ஒரே பதில் சொன்னேன்,
பாமாயில் விலை கூடினால் தேங்காய் எண்ணெய் விலை கூடும், கடல் எண்ணெய் விலையும் கூடின்னு சொன்ன. அப்புறம் என்ன அர்த்தம்? பாமாயில கலந்தாதான் தேங்காய் எண்ணெய், பாமாயில கலந்தாதான் கடல் எண்ணெய். சட்டம் சொல்லுதுங்க இனிப்போட இனிப்பை கலந்து கொள்ளலாம். அதனால தான் நாங்கள்லாம் பனவெல்லாம் சாப்பிட்றதுக்கு, இப்போ உண்மையிலே நாங்கள்லாம் சென்னையில் ஊரில் பனவெல்லாம் வாங்கினா கரெக்டாக ஒரு ஆள்கிட்ட சொல்லி ஒரு கிலோ 320 ரூபா கொடுத்து வாங்குறோம். எவ்வளோ? ஆனால் நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா பனவெல்லாம் 160 ரூபாய்க்கு போட்டு போட்டு விற்பான். அது பனைவெல்லாம் அல்ல, சர்க்கரையோடு கலந்து தான் பனவெல்லாம். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா தேன்கூடு, தேனெல்லாம் சுத்தமாக இருக்குன்னு நினைப்பான். ஆனால் தேன்கூடு வளர்க்குறவங்க வீட்டில் சர்க்கரை மூடை இருக்கும், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சர்க்கரை மூடியை கொட்டி வச்சுருவாங்க, அந்த எடுத்து தேன் எடுத்து விரைவாக தேன் தரும். அது உடம்புக்கு உகுந்ததில்லை. எங்கள் ஊரெல்லாம் நாட்டு உடனே இருக்கும், நாட்டு உடை, அதில் உடமணின்னு இருக்கும். அந்த நாட்டு தழுவையும் உடமணியையும் நம்ம ஆடு சாப்பிடும், வெள்ளாடு. அந்த வெள்ளாட்டு இறைச்சியை நம்ம சாப்பிடுவோம். இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளை வரை அந்த வாசம் கையில் இருக்கும். இப்போ இருக்கா? இருக்காது. ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பனைமரத்தை நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே நான் ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி என்னை அழைச்சாங்க மகேஸ்வரனை மூலமாக. இப்போ நாங்கள் சினிமா துறைக்கு எங்களையே அழைக்கிறீங்கன்னு கூட நான் கேட்டது உண்டு. இப்போ அருமை சகோதரியுடைய அம்மா வடிவக்கரசி அம்மா சொன்னாங்க, நாங்கள் வந்திருக்கிறோம், எப்படியாவது விலை வித்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கள பார்த்தாலாம் எங்களுக்கு முதல் மரியாதை ஞாபகம் தான் வரும். ஏன்னா ஒரு அற்புதமான நடிகை, நீங்கள் பல படங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். அவங்க நடிப்பு என்பது மறக்க முடியாத வடிவக்கரசியாக இருப்பான். இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பனை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா வெகு சிறப்பாக இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. கவி பேரரசு அவர்களின் வரிகளிலே பாடல் என்றாலே அதிலே நிச்சயமாக பெரிய சுவை இருக்கும், கருத்து இருக்கும், வெற்றியும் இருக்கும். நான் சொல்ல வேண்டாம், எல்லாருமே சொல்லிட்டாங்க 7 முறை தேசிய விருது பெற்றவர்னு. நான் அவரை பற்றி நிறையா பேசணும்னு நினச்சிட்டு வந்தானே, அதுக்கு இது மேடை இல்லைன்னு நினைக்கிறேன், டைமும் கிடையாது. அதனால் பேரரசு அவர்கள் ஒரு இந்த சந்தர்ப்பத்துக்காக எழுதின மாதிரியே ஒரு பாடல், தனிப்பட்ட பாடல் ஒன்று அது கேட்டேன், எனக்கு நினைவு வந்து இந்த காலையில் இந்த இன்விடேஷனை பார்க்கும்போதே. அருமையான ஒரு பாடல் எழுதியிருந்தார்கள், மரத்தை மனிதன் அழிக்கக்கூடாது என்பதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருந்தார்கள். ஒரு மரம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு அவனுக்கு பயன்படுகிறது. மனிதன் படுப்பது கட்டில், ஒன்று ஒன்று அவன் பிறந்தவுடன் ஆடுவது தொட்டில். ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தாங்க. அந்த பாட்டில் மறக்க முடியாத ரெண்டு கடைசி வரிகள், மனிதன் வாழ்க்கையிலே எல்லாமே மரம்தான் மரம்தான், அதை மனிதன் ஏனோ மறந்தான் மறந்தான் என்று எழுதியிருந்தார்கள். மறக்க முடியல அந்த வரியை. ஒரு ஒரு மரத்தை பார்க்கும் போதே எனக்கு தோணும், ஐயாவை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அதை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்ச உண்மையிலே நான் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அதாவது கவிதைக்கு ஒரு புது மொழி தந்தவர் ஐயா அவர்கள். முதல்ல வந்து நீ மல்லிகை பூவை ஜூடி கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும்னாரு. இது யாருமே வந்து யோசிக்க முடியாத ஒரு அற்புதமான கற்பனை. அங்கே தான் வந்து என் மனசை முதல்ல அவர் தச்சது. உங்க வெள்ளிக்கொழுசிலி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடி கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும், பட்டுப்புடவையை கட்டி கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோட்சம் பெறும்னர். ரொம்ப அற்புதமான, அதாவது நான் நிறைய நேரத்தில் அவருடைய வரிகளை கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, அவரை பத்தி வியந்திருக்கேன். அது இரவின் மீடு வெள்ளை அடித்தால் விடியல் என்று அர்த்தம்னர். இதை யாராவது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கற்பனை. இரவின் மீது வெள்ளை அடித்தால் அதுக்கு விடியல் என்று அர்த்தம். அற்புதமான, அதாவது அவருடைய ஒவ்வொரு வரிகளையும் இதை மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் மேலே அவர் எழுதியிருந்த முதல் வரி, அதை வச்சு நான் ஒரு படத்தில் ஒரு பாடலே கூட எழுதினேன். அதாவது ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த வரியோட தாத்பரியம் என்னங்கிறது புரியும். அவங்களுடைய துணைவியாரோட ஐயா வந்து காதலில் இருந்த காலம் அது. அதில் ஒரு அற்புதமான ஒரு வரி எழுதியிருந்தாங்க. அழகான ஒரு நேரத்தில் வந்து அவங்கள சந்திக்கும் போது நல்ல மழை பெய்யுது,
ரெண்டு பேரும் கண்களால் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டம் தான் அது. இவரோட கைக்குட்டையை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வாங்கி ஒத்திட்டு கைக்குட்டையை கொடுக்குறாங்க. பஸ் வருது, போய் ஏறிடுறாங்க நன்றின்னு சொல்லிட்டு. அந்த கைக்குட்டையை பார்த்த உடனே அவருக்கு தோணுந்தான், இந்த கைக்குட்டை உளறாமல் இருக்க ஒரு உத்தி தெரியக்கூடாதான்னு. காயவே கூடாதா என்னைக்கும், ஏன்னா அவங்க ஒத்தி கொடுத்தது. காயவே கூடாது, இந்த கைக்குட்டை உளறாமல் இருக்க ஒரு உத்தி தெரியக்கூடாதான்னு. அது மாதிரி அவருடைய ஒன்று ஒன்றும் கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி கிழமெல்லாம் படித்து அழுகாத, அதாவது ஒரு புத்தகம் படிக்கும்போது, படம் பார்க்கும்போது சமயத்தில் நம்ம கண்ணில் தண்ணி வரும், ஒரு புத்தகம் படிக்கும்போது கண்ணில் தண்ணி வர வைக்கிறதுனா அது கவி பேரரசு அவர்களால் தான் முடியும். அப்படி ஒரு அற்புதமான கவிஞர். அவரோடு இந்த மேதையை பகிர்ந்து கொள்ள எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்து நம்ம வியாபாரிகளின் நரனாக விளங்கி கொண்டிருக்கும் திரு விக்ரமராஜா அவர்கள், அவர் எவ்வளவு ஒரு பெரிய மனிதர் என்பது நான் நிறைய நேரத்தில் வந்து அவரை சந்திச்சிருக்கேன். ஏன்னா வியாபாரிகளுக்கு அப்படி ஒரு சப்போர்ட்னா, அவர் அப்படி ஒரு பாதுகாவலராக இருந்துகிட்டு இருக்கார் இன்றைக்கு வரைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரியே உண்மையிலே அவர் வந்து இந்த படத்தை பரப்புறதுக்காகத்தான் இங்கே வந்து இந்த மேடையில் வந்து உக்காந்துருக்காரு. அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா நம்ம தயாரிப்பாளர் ஐயா அவர்கள் வந்து அவருக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால தான் பனைமரத்தை பாதுகாருங்கள் என்பது வந்து ஒரு அற்புதமான விஷயம், நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து இந்த படத்தில் நீங்கள் கொண்டுகிட்டு வந்திருக்கிறது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இதுக்கு அற்புதமான இசையமைத்திருக்கிறார் நமது மீராலால் அவர்கள், லால் அவர்கள் ரொம்ப அற்புதமாக இசையமைச்சிருக்காங்க. படம் வந்து பார்க்கறதுக்கு, இதில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக படம் வந்து திரையிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும், அமைய வேண்டும் என்று என்னுடைய ஆசைகளை கூறி, இந்த படத்திலே பங்கு பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி, படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்ற என்னுடைய ஆசையை மீண்டும் ஒரு முறை கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் ஐயா வைரமுத்து அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரே நிறைய நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரப்போகுதுன்னா. அதே மாதிரி பனையோட பயனை பற்றி சார் நிறைய சொன்னார். நிறைய சொல்லும் போது அதையே உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு 1000 படங்கள்ன்றார் அவர் வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கிட்டோம். 1000 படங்கள் நடிக்கலாம் என்ன மூர்த்தி சார்? ஓகே. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க, கொஞ்சம் தெரியாதவங்க. பனையை பற்றி நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சப்ஜெக்ட் எழுதி முதலே வந்து வரவேற்பு உரை சொல்லும் போதே சொல்லிட்டாரு. அடுத்து ஐயா ஸ்பீச் கொடுக்கும் போது அவரோட ஸ்பீச்சை நான் கேட்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். கேமராமேனோட ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்கும் போதே அந்த பனைமரங்கள்லாம் இவ்வளோ இருந்ததா, நான் நடித்த பனைமரத்தில் அந்த நிழல் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கேரவன்லேயோ வேற எங்கேயோ போயிடலாம் இல்லை. அந்த பனம் மரத்தோட ஓலை இருக்கு இல்லையா, அது அடியில் தான் நின்றுருக்கணும். ரொம்ப சூடு, ரொம்ப சூடான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம். அது வந்து ஹீரோயின் பாப்பா அழகாக இருக்குல்ல, நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கிறா. அந்த பாப்பா சொல்லலை, ஹீரோ சொல்ல மாட்டார், ஏன்னா அவங்க அப்பா தான் பார்ட்னர் இதில், அதனால் அவர் சொல்ல மாட்டார். ஆனால் நான் சொல்லியே ஆகணும் இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோம். வெயில் தண்ணி தாகம், ரொம்ப சிரமத்தில் நடித்தோம். எங்களுடைய சிரமத்தெல்லாம் மேலே இருக்கிற பிரபஞ்சம் ஏற்றுக்குச்சுன்னா இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வரணும். ரொம்ப சிரமப்பட, அதாவது அங்கே வேலை செய்கிறவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறத நாங்கள் அங்கே போய் வேலை செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக தான் அவர் சொன்னார், ஊடகங்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள் ப்ரொமோட் பண்ணால் தான். நீங்கள் எப்படி ஆர்டிஸ்டெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்களோ, யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுறீங்க, உங்கள் சேனல்லெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லாமே நமக்கும் பயனுள்ளதாக வரும். அதை நீங்கள் இந்த படம் பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு தான் அவர் வந்து
ஃப்ராங்காக ரொம்ப ஃப்ராங்காக சொல்லிட்டாரு, இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, நீங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு. நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன், ஐயா வைரமுத்து அவர்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவர், அவர் கையால் அவர் தலைமை தாங்கி நடத்துகிற இந்த விழா அப்படின்னா அப்போ இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. அப்போது அடுத்து நம்ம வந்து சந்திக்கிறது வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் சந்திப்போம்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க, ஹீரோ வந்து அந்த அந்த இன்னசென்ட் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி இல்லை, ஆனால் ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்போ ரொம்ப அழகாக பேசுகிறாங்க ஸ்டேஜில். ஐயா இவர் பேசும்போது சொன்னார், இந்த படத்துக்கு வந்து நானும் யோசித்தேன், நம்ம வந்து சினிமா சினிமாவுக்கு ஐயா வந்திருக்காரு, ஏன்னா பாடல் எழுதுனது மட்டும் இல்லை தலைமை தாங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அவர் வந்து ஐயா வந்திருக்காரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு, ஒருவேளை இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதே அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு, உங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, எவ்வளோ வியாபாரங்கள் இருக்குது, அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்கும், நாங்களும் பழச்சிக்குவோம். அதை அதை செய்யணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் உங்களை பார்க்குறேன். அதனால் ஐயா வந்திருக்காருன்னா இந்த இந்த படத்தை அவரும் ப்ரொமோட் பண்ண போகிறார். அப்படி அவர் ப்ரொமோட் பண்ணார்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வரும், இவர் சார் சொன்ன மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் வரும், எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கணும், கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுங்க, தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணுங்கன்னு உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. இங்கே வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லைக் எனக்கு எப்போவுமே இந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும், எத்தனை மூவி நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணாலும். அண்ட் இன்னைக்கு இவ்வளோ லெஜெண்ட்ஸ் முன்னாடி வந்து பேசணும் போது கொஞ்சம் ஃபியர் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹோல் டீம், பனை மூவி டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டைரக்டர்ஸாக ஆகட்டும், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இந்த மூவியில் எந்த ஒரு நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி, ஐ மீன் சாரி சொல்லிக்கணும். நான் மட்டுமே இல்லை, அவங்களும் பண்ணியிருந்தாலும் சரி, பட் ஸ்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்காக வந்து இந்த மூவியில் வந்து ஒரு பர்சனல் ஒரு சோலோ சாங் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது வைரமுத்து சார் இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் கிட்ட இருந்து எனக்குன்னு ஒரு சாங் க்ரியேட் பண்ணதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐம் ஃபீலிங் ரியலி ப்ரவுட் ஃபார் திஸ். அண்ட் எல்லாருக்கும் என்டையர் டீம் ஆஃப் பனை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தீங்க, லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு ஆக்சுவலி நர்வஸாக தான் இருக்கு, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும், சீஃப் கெஸ்ட் வரவேற்பு வைரமுத்து சாருக்கும் பேரரசு சாருக்கும் வந்திருக்க ஒவ்வொருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த ராஜேந்திர ப்ரொடியூசர் சார் ராஜேந்திர சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப ஜாஸ்தி, என்ன பேசுறது சான்ஸே இல்லை ஆக்சுவலி. எப்பவுமே இங்கே வந்திருக்கு எல்லாம் பெரியவங்க ஆக்சுவலாக எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் இங்கே பார்க்குறது, எனக்கு நான் உங்கள் கூட உட்காரதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பத்திரிகை எல்லாருக்கும் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இப்போ ஆக்சுவலாக எனக்கு தேங்க்ஸுன்றது ஒரு சான்ஸ், ஒரு சான்ஸ் கிடைச்சா தான் ஏதாவது சப்ளை பண்ண முடியும் சார். சான்ஸில் வித்தவுட் சான்ஸ் நோ படி கான் டூ எனி திங். இந்த மாதிரி எனக்கு ப்ரொடியூசர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த பிக்சர் கொடுத்தார் ஃபஸ்ட்டு. அதுக்கு என்ன நியாயம் பண்ணணுமோ அந்த நியாயம் நான் எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு. நீங்கள் தான் அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக இதுக்கு எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது டைரக்டர் ஆதி ஆறுமுக சார், அவருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய டீம், என்னுடைய கீபோர்ட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஐ மீன் ரிதம் பிளேயர்ஸு, சிங்கர்ஸு, லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் போய் அவங்களுக்கு ரீச் ஆகும்னு சொல்கிறதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்கள். தே காட் உங்ககிட்ட நல்ல ரிசல்ட்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ சார், தேங்க்ஸ்லாம்.